வெளிச்சமாக இருக்கிறது. புகழ் ப்ரோ ஆட் பண்ணுங்களா, புகழ் ப்ரோ இருக்காரா? புகழ் ப்ரோ இஸ் நாட் தேர். சாங் கேக்கலாம் பார்த்தா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பிளே பண்ணி ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் வெரி ரெடிகுலஸ். ஓஹோ, நான் ஏன் இந்த பாதி ஸ்கிரீன் போடணும் சொல்லுங்க? பிகாஸ் ஐ மீன் ஆஃப் ஸ்கிரீன். ஸோ ஆஃப் ஸ்கிரீன்ல இருக்க நல்லதாக தான் ஆஃப் ஸ்கிரீன் போட்டிருக்கேன். ஸோ யா, ம், சேட் லைஃப். இந்த பவித்ரா அக்கா எங்க போறாங்க தெரியல. ஆ, வந்துட்டாங்க. எப்பா எப்பா எப்பா. ஓஹோ ஹோ, நீங்க வந்ததுனாலதான் வாழ்க்கையே வெளிச்சமா இருக்கு அப்படின்ற கருத்து. சூப்பர் கா. ஓ மை காட், ப்ளூ கனெக்ட் பண்ணீங்களா? ரெண்டு இயர் ஃபோன் வச்சிருக்கீங்களா? ஒரே ஒரு இயர் ஃபோன் தான். அப்படியா? அப்ப எப்படி ரெண்டு காதும் கேக்கும்? ஓகே ஓகே, சூப்பர் கா. என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்ல? லாக் டவுன் இனிமேல் 10 நாள் எதுமே பண்ண முடியாது. 14 நாள் என்ன பார்த்தா என்ன பண்ண மாதிரி இருக்கு. காலையில ஒரு வாட்டி தூங்கினேன், மத்தியானம் எழுந்து சாப்பிட்டேன், திருப்பி ஈவினிங் ஒரு வாட்டி தூங்கினேன், இப்ப எழுந்தேன், சாப்பிட்டு திருப்பி தூங்கிடுவேன். வாவ், செம்மயா இருக்கு. இதுக்கு மட்டும் சாலரி. I'm very proud of myself. Thank you. Thank you, thank you, thank you. It's okay, it's okay, it's okay. சூப்பர். It's okay, it's okay. சோ அதுக்கு சாலரி கொடுக்கலாம், கண்டிப்பா கொடுக்கலாம். அதுக்கு எல்லாம் சாலரி கவர்மெண்ட் கிட்ட வந்து கேப்போம். ஏதாச்சும் சன்மானம் இல்லனாலும் வருமானம் வந்தா போதும்ன்றீங்க. இத கேக்கும்போது எனக்கே கொஞ்சம் அவமானமா இருக்கு. சூப்பர். வெளியில எல்லாம் போறீங்களா இப்போலாம்? வெளியே போக கூடாது, தப்பு. அப்ப பாலிகனிக்கெல்லாம் போக மாட்டீங்களா? ஆஹா, என் வீட்டுல பாணும். ஜோக்கு வருது உங்களை அறியாமலே, அது நல்லாவே தெரியுது. நீங்க என்ன ஜோக்கு யோசிச்சிருப்பீங்க? என் மைண்ட் யோசிச்சுட்டு இருக்கு. பட் ஸ்டில் பரவாயில்ல, எதுக்கு நம்ம அதுக்கு போய்கிட்டு. இப்போ இந்த 14 நாளைக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அதே பிளான் தான். இன்னைக்கு என்ன பண்ண? அதே தான் இனி 14 நாள் கண்டினியூஷன். சாப்பிட்டு தூங்க, சாப்பிடணும், தூங்கணும், கொக்கோ கூட விளையாடணும், திருப்பி சாப்பிடணும், தூங்கணும், கொக்கோ கூட விளையாடணும். இந்த மாதிரி ஒரு அரிய பெரிய கொள்கைகள் எல்லாம் வச்சிருக்கேன். சூப்பர். நம்ம கொக்கோ கிட்ட கேட்டா கூட நிறைய ஆன்சர் சொல்ல நினைக்கிறேன்ல. ஆமா, கொக்கோ பிஸி. கொக்கோ வந்து எந்திரிக்கணும், என்னை எழுப்பணும், விளையாடணும், திருப்பி வந்து அவ சாப்பிடணும், ஏன் சாப்பிடும் போது என்ன அவ தொந்தரவு பண்ணணும், அவளுக்கு டிவி பாக்கணும், திருப்பி சாயந்தரமா விளையாடணும், திருப்பி நான் தூங்கும் போது என்ன தொந்தரவு பண்ணணும், திருப்பி அவ சாப்பிடணும், திருப்பி நான் சாப்பிடும் போது என்ன தொந்தரவு பண்ணணும். இந்த மாதிரி அவளுக்கு நிறைய வேலை இருக்கு. எனக்கு முனை வேலை. தனது வேலையை வந்து விடாம பண்ணிட்டு இருக்க வந்து ஒரு ஆட்ஸ் ஆஃப் கொடுத்துக்கலாம். கொக்கோ போட நிறைய ஜிம்மி இருக்கும். ஜிம்மி இப்போதைக்கு கொக்கோ, இப்போதைக்கு கொக்கோ மட்டும் தான் இங்க. இன்னைக்கு கூட கடைசி நாள்னால இன்னைக்கு போய் ஒரு இன்டர்வியூ எடுத்து வந்திருக்கேன். இன்னைக்கு நான் வரேன்னு சொன்னேன். நிஜமா ப்ராமிஸா? நீங்க வந்து பேர் சொல்ல முடியாது. தர்ஷா தங்கதுரை இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் கூட தான் வந்து இன்டர்வியூ எடுப்பாரு. பவித்ரா மாதிரி சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாம் அவர் இன்டர்வியூ லைவ்லயே அந்த காலம் லைவ்லயே வந்துரும். அந்த காலம் இது கூப்பிட்டு வச்சு நான் இன்டர்வியூ வேற எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாருன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு தெரியும், எனக்கு இன்ஸ்டாகிராம் லைவ் வேற, டிக்டாக் இட்ஸ் சக்தி இஸ் டிஃபரண்ட். சோ கண்டிப்பா அதை மாதிரி பேசிருக்க மாட்டேன், கண்டிப்பா நான் பேசிருக்க மாட்டேன். இட்ஸ் நாட் அட் பாசிபிள். ஒரே நிமிஷம் கமெண்ட் செக்ஷன்ஸ்ல நிறைய பேர் பறக்க விட்டு இருக்காங்க. ஆதரவுக்கு தெரியாம ஒரு கமெண்ட் கண்ணல பட்டுச்சு, அவ்வளவுதான். அது படிச்சதே மறந்து, படித்த உடனே மறந்து விடவும் கமெண்ட். படித்த அதுல ஒண்ணு இல்ல, கீழே போட்டுருங்க. அந்த மாதிரிதான்
சூப்பர் சூப்பர் கா நீங்க எல்லா எபிசோடும் பாத்துட்டீங்களா என்ன இன்னைக்கு லுக் சேஞ்ச் லாக் டவுன்னால மூஞ்சி எப்படி மாற போதோ தெரியல அத முன்கூட்டியே நம்மளே ஃபேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமே சோ ஃபேஸ் சேஞ்ச் பண்ண முடியல ஃபேஸ் ஆவது சேஞ்ச் பண்ணிக்கலாமே ஆனா இதுக்கு உங்க கிட்ட இருந்து இத சேஞ்ச் பண்ணவே முடியாது நினைக்கிறேன்ல உங்களால இத ஃபேஸ் பண்ண முடியலல அதான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சுத்தமா எனக்கு புரியல இல்ல எனக்கு ஷேவ் பண்ணும்போது தான் இருக்குதுன்னு உங்களுக்கு புரியுது அதனால தான் ஷேவ் பண்ணேன் கமீஸ் அதாவது நீ ஷேவ் பண்ணிறது பிரச்சனை இல்ல இந்த லைவ் பாத்துட்டு இருக்கவங்க யாரு சேவ் பண்றதுங்கிறது தான் பெரிய பிரச்சனை நீங்க தூங்கல லைவ் வந்தா எப்படி பேசலாம்னு நீங்க மைண்ட்ல நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க அது நல்லாவே புரியுது உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்ச் ஓவர் இந்த மாதிரி தோணி இருக்கா இந்த மாதிரி சேஞ்ச் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல சக்தி எனக்கு வந்து அதுதான் எனக்கு தம்பி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வீட்டுல வந்து முடி வெட்டி விடணும் காய் காது கண்ணு மூக்கெல்லாம் வெட்டி ஐயோ அதெல்லாம் வெட்ட சொல்லாது என்ன நீங்க கொலை பண்ணிட்டு இருக்கீங்க சோ இந்த மாதிரி இப்ப பல ஆசைகள் எல்லாம் வந்து இருக்கு என்னோட பெட்டனிமல் இது அத கொஞ்சம் வாழ விடுங்களேன் நீ ஏன் வீட்டுல பெட்டனிமலா வளர்த்துட்டு இருக்காங்க உனக்கு ஒரு பெட்டனிமலா முத்தனதான் என்னால இப்ப கடைக்கு போயிட்டு எதுவுமே வாங்கவும் முடியாத நிலைமையில இருக்கேன் உண்மையெல்லாம் அந்த பியர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்நாச்சிங் இருந்துச்சு என்னவா இருந்துச்சு ஸ்நாச்சிங் என்னவா இருந்துச்சு அது ஸ்கிராச்சிங் ஸ்கிராச்சிங் நேத்துல இருந்து இது ஸ்நாச்சிங் சொல்லிட்டேங்க சோ ஒரே ஸ்கிராச்சிங்கா இருக்கதனால சரி லாக் டவுன்ல வீட்ல தான் இருக்க போறோம் வெளியலயும் போக போறது இல்ல சொல்லிட்டு ஒரு ஸ்நாச்சிங் சப்போர்ட் ஒரு ஸ்கிராச்சிங் மாதிரி போட்டிங்க எஸ் நல்ல மேட்சிங் ஆயிடுச்சு பாருங்க இல்ல एक्चुअली கேட்டிங்கா இல்லையே நிறைய பேர் இங்க வாட்சிங்கா இருக்கறனால இருக்குல்ல 1 2 க்கு அப்புறம் கூட தான் 3 இருக்கு 300 ல கூட தான் 3 இருக்கு 23 ல கூட தான் 3 இருக்கு 4 க்கு மேல கூட தான் 3 இருக்கு ஆ சாவித்ரில கூட தான் 3 இருக்கு காயத்ரில கூட தான் 3 இருக்கு எதாவது ஆங்கில பேம் பேர் வருதா பர் சேஷாத்ரில கூட தான் 3 இருக்கு அது வாயில வரல இல்ல மேஸ்திரி எதா இதுக்குதா இதுக்குதா வந்து இன்னைக்கு மதர்ஸ் டே தானே சோ மதர்ஸ் டேனா பெண்களை நாம் போற்றி பாடுகிறோம் சோ அனைவருக்கும் அது பெண்கள் அம்மா பேர் என்ன அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு அன்னையர் தினம் இல்ல இல்லையே இல்ல இல்ல ஆமா இன்னைக்கு அன்னையர் தினம் தான் ரோலிங் ஆயிடுச்சு ஆபீஸ் எஸ் இல்ல இன்னைக்கு நான் வீடியோலாம் போட்டுருக்கேன் மீடியா மேசன் சேனல்ல அதங்க பாக்கலையா நீ டெய்லி என்னடா போடுற பட் அவங்க நான் அந்த ஒரு நானும் அனுப்பிச்சா அவங்களும் போஸ்ட் பண்ணல அப்படியா நான் லேட் ஆயிடுச்சு நான் அனுப்புறதுக்கு நான் சாயந்தரம் கொஞ்சம் பிஸியா தூங்கிட்டு இருந்ததுனால இந்த பக்கம் ஷல்கான் இந்த பக்கம் சல்மான் கான் கூட கனவுல டுவெட் பாடிட்டு இருந்ததுனால கனவு முடிச்சு வீடியோ அனுப்ப சற்று தாமதமா மூவியும் இப்ப அவங்க கூட கமிட் ஆயிட்டீங்க யார் கூட ஷாருக்கான் சல்மான் ஷாருக்கான் சல்மான் கான் யார் கமிட் ஆன நீங்க தான் மூவில காமெடி எல்லாம் பண்ணக்கூடாது தப்பு
இனி இதை வந்து நாளைக்கு யூடியூப்ல எடுத்து போடுவாங்க, ஷாருக் கான் சல்மான்.